இந்த வாரம் தனுஷோட விஐபி டூ டைரக்டர் ராமோட தரமணி, உதயநிதி ஸ்டாலினோட பொதுவாக என் மனசு தங்கம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூணு படங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டா இந்த வீக்கெண்ட் நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சௌந்தர்ய டைரக்ஷன்ல தனுஷ், கஜோல், அமலாபால், சமுத்திரகனி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற விஐபி டூ. இது ஒரு ப்ராப்பர் சீக்வல்னாலும் டிஃபரெண்டான வில்லி, டிஃபரெண்டான ப்ராப்ளம்ஸ், டிஃபரெண்டான சேலஞ்சஸ். ஸ்டோரி லைன் கேட்டீங்கன்னா, கல்யாணமான தனுஷ் அவரோட ஒய்ஃப் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போச்சுன்னா, கஜோல் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல போகுது. விஐபி டூல அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், சமுத்திரகனியோட ஆக்டிங், விவேக்கோட காமெடி, அப்புறம் சில பல டயலாக்ஸ். அதே ஸ்லிப்பான விஷயங்கள்னா, படம் கொஞ்சம் கிளீஷேவா இருக்கு, முக்கியமா ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். கஜோல் தனுஷோட மோதல் நல்லா இருந்தாலும் இன்னும் அவங்கள ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. கிளைமேக்ஸ் அப்ரப்டா முடிஞ்ச மாதிரி இருக்கு, சாங்ஸ் கூட அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல. அடுத்து டைரக்டர் ராமோட டைரக்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற தரமணி. ஆண்ட்ரியாக்கு இந்த படத்துல செம்மையான ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு டைரக்டர் ராம் சொன்னது 225% உண்மை. ஒரு சிங்கிள் மதரா இந்த சொசைட்டில, இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, இவங்கள ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான ஒரு பார்வையில பாக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆண்ட்ரியா சம கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அந்த கேரக்டராவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றது இன்னும் ஆப்டா இருக்கும். கார்பரேட் வேர்ல்ட், மென் அண்ட் விமன் ரிலேஷன்ஷிப், கொஞ்சம் போல்டா இருக்கிற பெண்கள் மேல வர கண்ணோட்டம், இதுக்கிடையில தமிழர்கள் பத்தி, மீனவர்கள் பத்தின்னு பல விஷயங்களை ராம் டச் பண்ணிருக்காரு. தரமணில அவ்வளவு மெசேஜ் இருக்கு, அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப பிரீச்சியா, ஒரு கருத்தா சொல்லாம ரொம்ப யதார்த்தமா உண்மையை புரிய வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு எதுக்கே சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் படம் பார்த்து பல பேரும் க்வெஸ்சன் பண்றாங்க. நம்ம இன்டர்வியூல ராம் சொன்ன மாதிரி, இவனோட பீஜியம் இந்த ஸ்டோரியில அப்படியே பிளண்ட் ஆயிருக்கு. எங்க சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எங்க என்ன மியூசிக் கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த இன்டர்வல் பிளாக்ல வர கான்வர்சேஷன் நம்மள அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு காரணம் ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, இவன் அந்த இடத்துல கொடுத்த ஒரு சின்ன ஸ்பேஸும் கூட. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், டப்பிங், டயலாக்ஸ், ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ், சின்னதா ஒரு கேமியோல வந்தாலும் அஞ்சலி கொடுக்கற இம்பாக்ட், காஸ்டிங் செலக்ஷன், ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் ஸ்டோரியை ஹேண்டில் பண்ணிருக்கிற விதம், அவரோட அந்த நேரேஷன், எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான, யதார்த்தத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன, நம்மள நாமே ரியலைஸ் பண்ணிக்க கூடிய ஒரு படமா இந்த தரமணி இருக்கும். ஸ்லிப்பான விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த படம் பார்த்த உடனே புரியும், ஒரு சிலருக்கு இந்த படம் கொஞ்சம் லேட்டா தான் புரியும். பட் கண்டிப்பா 18+ பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் தரமணி. அடுத்து உதயநிதி ஸ்டாலினோட பொதுவாக என் மனசு தங்கம். கிராமத்து பேக்ரவுண்ட்ல கோயிலுக்காக பழி வாங்கும் படலம். சின்ன வயசுல பொண்ணுக்கு மொட்டை அடிக்க கோயிலுக்கு போன பார்த்திபன அங்க இருக்கிறவங்க இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. தாம் பட்ட அவமானத்துக்காக அந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பழி வாங்க ட்ரை பண்றாரு பார்த்திபன். அதே ஊருக்கு நல்லது பண்ண ட்ரை பண்றாங்க உதயும் சூரியும். இதுதான் பொதுவாக என் மனசு தங்கம் படத்தோட ஒன் லைன். படத்தோட பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்த்திபன். அவர் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட காஸ்டியூம்னு நம்மள என்டர்டெயின் பண்றாரு. அதே மாதிரி டி மானோட பீஜியம் நல்லா இருக்கு. ஆஸ் அன் ஆக்டரா உதய் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. மத்தபடி கிளீஷேவான பல விஷயங்கள், லாஜிக்கே இல்லாம டிராகிங் ஆன ஸ்கிரீன் பிளே, ஒர்க் அவுட் ஆகாத பல காமெடி, எடிட்டிங்ல பயங்கரமான சொதப்பல், தேவையில்லாத சாங்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க போறீங்கன்னா தரமணிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்ல டோட்டல் ஃபேமிலி குட்டீஸையும் கூட கூட்டிட்டு போகணும்னா விஐபி டூவை சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுக்குமே டிக்கெட் கிடைக்கல, சும்மா ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக என் மனசு தங்கம் சூஸ் பண்ணலாம். இந்த மூணு படங்கள்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நீங்க ஏன் அதை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்தியா கிளிட்ஸ் இப்ப வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே பண்ணிருங்க.